லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரான் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் லபியமான திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், நிதிஷ்குமார், பல்ட்டு குமார் என்று அவர் பெயர் சொன்னார். பல்ட்டி அடிக்கக்கூடிய குமார் என்று அதற்குத்தான் அமளி வந்தது. தேஜஸ்வி யாதவ் கேட்பதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 5 வாக்குகள் அதிகமாக பெற்று நிதிஷ்குமார் தன்னுடைய ஒரு பலத்தை காண்பித்து விட்டார். காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பாதி பேர் வெள்ள போடாங்க, அவங்களுக்கு தெரிய பணத்தை வாங்கி போனாங்க, முடிஞ்சு போச்சு, ஆட்டோ க்ளோஸ் ஆங்க. ஆக மொத்தம் அங்கு ஊழல் நடந்திருக்கத்தான் செய்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நிதிஷ்குமாரை பிரதமர் ஆக்க கூடாது என்று எப்படி லாலு யாதவ் சொல்ல முடியும்? பிரதமர் வேட்பாளராக நிதிஷ்குமாரை தான் ஆகஸ்ட் செப்டம்பரில் முன்மொழிந்தார்கள். அப்புறம் தானே மல்லிகார்ஜுன் கார்கே வந்தாரு. இதே சோனியா காந்தி, ராகுல் காந்தியே நிதிஷ்குமார் அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டு முத்தம் கொடுத்தாங்க. நிதிஷ்குமார் சென்ற பிறகு இந்தி கூட்டணியில் ஒரே ஒரு கலைவரம் வந்து விட்டது. அதே நிதிஷ்குமார் தான் திராவிட முன்னேற்ற கழக எம்பியான டி ஆர் பாலுவையும் திமுகவின் முதலமைச்சரான எம் கே ஸ்டாலினையும் ஹிந்தி கத்துக்கன்னு குடும்பத்தில் தகராறு, துடுங்கும் குடும்பத்தை காட்டி கொடுத்து விடுவார், மந்திரியாக இருந்தால் ஜாமீன் கிடைக்காது, இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையே செந்தில் பாலாஜி ஒரு நியமிக்கப்படாத திமுக பொருளாளராக இருந்தால் டப்பு பாக வச்சிருந்தி ஐயா கடைச்சி பேக்கெட் வந்தி உங்களில் ஒருவன் புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ண வந்தார், மு க ஸ்டாலின் புஸ்தகத்தை நிதிஷ்குமார் அப்பாவை தேவைப்பட்டு கட்டிட்டீங்க, இப்ப அவரை தூக்கி விட்டுறீங்க. மத்திய அரசாங்கத்தால் ஆர் என் ரவி தூண்டிவிடப்படுகிறார், உண்மை. யார் இல்லைன்னு சொல்லு, அந்த உண்மை யார் ஓப்பனா சொல்லுவாங்க? காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் பணம் வருகிறது. 2024 மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் முதலில் ஒரு கைப்பிடித்து பார்ப்பது திமுகவை தான் இருக்கும். 2024 முழுக்களுமே அது திமுகவை தான் எதிர்த்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சட்டப்பேரவை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்க, அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பீகார் சட்டப்பேரவை வந்து அது ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. சில பேச்சுக்கள் வந்து ரொம்பவே பரவலா பேசப்பட்டது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பேசிய அந்த ஸ்பீச் வந்து எல்லா நியூஸ்லயுமே ஹெட்லைன்ஸா மாறுச்சு. அங்க என்ன சார் நடந்தது? ஏன்னா நீங்க வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறவர், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப பீகார் சட்டப்பேரவையில என்ன சார் நடந்துட்டு இருக்கு? பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் பல்ட்டு குமார் என்று அவர் பெயர் சொன்னார், பல்ட்டி அடிக்கக்கூடிய குமார் என்று அதற்குத்தான் அமளி வந்தது. உடனே நரேந்திர, ஆமா சார், ஆமா சொன்னாங்க, யாரும் இல்லைங்கிற சொன்னாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னதான் சொன்னாங்க, இவங்க சொல்றாங்க. ஆனால் தேஜஸ்வி யாதவ், நரேந்திர மோடி உத்தரவாதம் தர முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியில் அமளியாயிருந்தது. அந்த உத்தரவாதம் என்ன என்று கேட்டால், மீண்டும் இதே சட்டமன்றத்தில் நிதிஷ்குமார் மீண்டும் ஒரு முறை RLD லாலு யாதவுடன் சேர்ந்து கொண்டு, தேஜஸ்வி யாதவுடன் சேர்ந்து கொண்டு பாஜக ஏன் அவர் புறக்கணிக்க மாட்டார் என்ற உத்தரவாதம் என்று கேள்வி கேட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாகியது. தேஜஸ்வி யாதவ் கேட்பதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 129 வாக்குகள் பெற்று 5 வாக்குகள் அதிகமாக பெற்று நிதிஷ்குமார் தன்னுடைய ஒரு பலத்தை காண்பித்து விட்டார். இதுல தோத்து போனது காங்கிரஸும் RLD தாங்க மணிமாறன். காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பாதி பேர் வெள்ள போடுறாங்க, அவங்களுக்கு தெரிய பணத்தை வாங்கி போனாங்க, முடிஞ்சு போச்சு, ஆட்டோ க்ளோஸ் ஆங்க. ஆக மொத்தம் அங்கு ஊழல் நடந்திருக்கத்தான் செய்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நிதிஷ்குமாரை பிரதமர் ஆக்க கூடாது என்று எப்படி லாலு யாதவ் சொல்ல முடியும்? இந்தி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக நிதிஷ்குமாரை தான் ஆகஸ்ட் செப்டம்பரில் முன்மொழிந்தார்கள். அப்புறம் தானே மல்லிகார்ஜுன் கார்கே வந்தாரு.
இதே சோனியா காந்தி ராகுல் காந்தியே நிதிஷ்குமார் அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டு முத்தம் கொடுத்தாங்க, கட்டிண்டாங்களே. இது நிதிஷ்குமாருக்கு அவர் துரோகம் செய்தாங்கல்ல காங்கிரஸ்கார் நிதிஷ்குமாருக்கு, அதனால தான் அவர் வெற்றி வச்சாரு. அதுதான் தேசிய பாரம்பரியத்தில் வந்தது. நிதிஷ்குமார் சென்ற பிறகு இந்தி கூட்டணியில் ஒரே ஒரு கலைவரம் வந்து விட்டது. இந்தி கூட்டணி என்பது சிதறிவிட்டது. அதே நிதிஷ்குமார் தான் திராவிட முன்னேற்ற கழக எம்பியான டி ஆர் பாலுவையும் திமுகவின் முதலமைச்சரான எம் கே ஸ்டாலினையும் ஹிந்தி கத்துக்கன்னு சொன்னார். அப்பயே அவர் மாட்டா நீங்க இப்ப இந்தி அதே பீகாரி தான் சொல்லியிருக்காரு. இவங்க பக்கத்தை உங்களில் ஒருவன புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ண வந்தார் மு க ஸ்டாலின் புஸ்தகத்தை நிதிஷ்குமார், அப்பா அவர் தேவைப்பட்டு கட்டிண்டீங்க, இப்ப அவர் தூக்கி விட்டுறீங்க. ஆக மொத்தம் நிதிஷ்குமார் இந்திய அரசியலில் ஒரு பச்சோந்தி என்று சொன்னால் அது தேஜஸ்வி அந்த சொன்னத்தில் அமளி வந்தது. பச்சோந்தி தாங்க, யாரு இல்லைங்கிறீங்களே, எத்தனை கட்சி மாறி இருக்காங்க, திமுகல இருந்து அதிமுக, அதிமுக அவங்க எல்லாம் பச்சோந்தி இல்லையா, செந்தில் பாலாஜி என்ன வெள்ளவந்திய, எத்தனை கட்சி மாறி இருக்காரு, எத்தனை கட்சி மாறி. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகளில் 8 பேர் கட்சி மாறிகள் தானே, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏவா வேலு, எங்கிருந்து வந்தாங்க அவங்கெல்லாம், திமுகல இருந்தாங்களா, துரைமுருகன் மாதிரி 50 வருஷம் திமுக இருந்தாங்களா, வெள்ள கட்சி எத்தனை கட்சி மாறிட்டு போயிட்டு வந்தோம். ஏன்மா வைகோவ கட்சி மாறினவர் தானுங்க, அவருக்கு புது கட்சி இணைச்சிருக்காரு, வந்திருக்காங்க ஒன்னா, அவர் கட்சி விட்டு வெளில போனவர் தானே. சார் இப்ப நீங்க முன்னாடி குறிப்பிட்டு இருந்த மாதிரி அதுல இருந்து இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி நீங்க இந்த இன்டர்வியூல ஒரு 4 தடவை குறிப்பிட்டுட்டீங்க. ஆமா, செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வந்து பரவலா பேசப்பட்டது, அது குறித்து உங்களுக்கு பார்வை என்ன சார்? ஏன்னா நீங்க முன்னாடி இருந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தீங்க இந்த ஒரு விஷயத்த. குடும்பத்தில் தகராறு, துடுவும் குடும்பத்தை காட்டி கொடுத்து விடுவார், மந்திரியாக இருந்தால் ஜாமீன் கிடைக்காது, இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையே செந்தில் பாலாஜி ஒரு நியமிக்கப்படாத திமுக பொருளாளராக இருந்தால் டப்பு பாக வச்சிருந்தி ஐயா கடைஞ்சி பேக்கெட் வந்தி செந்தில் பாலாஜி க்ரோஸ் ஆஃப் ருபீஸ், நாட் 1 crore 2 crores, லட்சக்கணக்கான படத்தை வச்சிருக்காரு அவர். அவர் வந்து பொருளாளராக போட்டாங்க, டி ஆர் பாலு ஒதுக்கினார்கள், டி ஆர் பாலு கம்ப்ளைண்ட் பண்ணாரு, எங்க நான் கைத்து போன செக்கல இல்ல செந்தில் பாலாஜி கிட்ட கோயம்புத்தூர் எலெக்ஷன் போது 5000 crore வாங்கினீங்களேன்னு கேட்டாங்க. பொது வலைத்தளத்தில் அது கருத்து பரிமாறப்பட்டது. அந்த பின்னணியில் பார்த்தால் செந்தில் பாலாஜி தள்ளி வச்சு குதிச்சாங்க, யாரு குடும்பத்தினர், யாரு முதலமைச்சர், இப்ப என் தள்ளி விட்டாரு, அதே முதலமைச்சர் மூலமாகத்தானே இந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கி இருக்கிறார், அவரே கொடுத்தார செந்தில் பாலாஜியே. காரணம் என்ன என்று கேட்டால், இதே பிரச்சனையை வைத்துக் கொண்டு மணிமாறன் பாருங்கள், இதே செந்தில் பாலாஜி ராஜினாமாவை கவர்னர் ஏற்றுக்கொள்ளுவாரா கொள்ள மாட்டாரா, ஏன் இதுவரைக்கும் ராஜ்பவனிலிருந்து பதில் வரவில்லை. ஒரு கண் வெண்ணெய், 100 கண் சுண்ணாம்பு, இந்த கண் செந்தில் பாலாஜி ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வார்கள், பொன்மொழியின் ராஜினாமா தொங்கல்ல விட்டுருவாங்க, அப்படியே டக்கு 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 டக்குன்னு பெண்டுல மாதிரி ஆடிட்டு இருக்கு. இப்ப மட்டும் தமிழக அரசும் ஆளுநர் அவர்களும் கை கோர்த்து இந்த ஒரு விஷயத்துல செயல்படுறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, வருத்தம் வரும். இப்ப வந்து ஆளுநர் வந்து அந்த முந்தினே சொன்னாரு ராஜினாமா பண்ண வேண்டும்ட்டு, அப்ப ஏன் கேட்கிற இவங்கெல்லாம், இப்ப ஏன் பண்ற 6 மாசம் கழிச்சு, அதெல்லாம் ஆளுநர் மீது தீர்ப்பு வருமோ இல்லையா. ஆளுநர் என்ற விஷயத்தில் செந்தில் பாலாஜி விஷயம் மூலமாக செந்தில் பாலாஜி திமுகவுடைய முதல் குடும்பத்தில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அவருடைய தம்பி அரஸ்ட் ஆனார்னா மாபெரும் கிளர்ச்சி வரும், அதுவும் லோக்சபா சமயத்தில் இது வந்ததுன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும் என்று தான் நான் கருதுகிறேன். மணிமாறன் அவருடைய தம்பி அரஸ்ட் பண்ணுவாங்க நம்மளும் செந்தில் பாலாஜிக்கு நன்றாக தெரியும் எங்க இருக்கிறார் என்று, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தெரியும். நான் பெரிய ஒரு குற்றத்தை சாட்டுகிறேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீது, ஏன் கைது செய்யாமல் இருக்கிறார்கள், அவர் அப்பூர்வராவார்னு பார்த்தாங்க. இப்ப சமயம் வந்துருச்சு, இப்ப ராஜினாமா பண்ண அப்புறம் அவர் தம்பி அரஸ்ட் பண்ண, அது பெரிய ஹெட்லைன் ஆகும் பாருங்க. இதுதான் அரசியல் ஆகிறது. தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவிற்கு அழுத்தம் அதிகமாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து மணிமாறன்.
இந்த அழுத்தம் வந்து தானா வரக்கூடிய அழுத்தமா இல்ல மத்தியில ஆளக்கூடிய கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தமா சார்? மத்திய ஆளுக்கட்சி பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம். எங்க நீங்க கருப்பு கடிக்க ஆரம்பிக்கலாம் மோடிக்கு, அவர் அழுத்தம் தரக்கூடாதா? இது ஒன் வே டிராபிக் இல்லையா, டபுள் வே டிராபிக். இது மவுண்ட் ரோடு அண்ணா சாலை, இந்த பக்கமும் வண்டி போகும், இந்த பக்கமும் வண்டி போகும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்குமே, அந்த மாதிரி தானே நானே ஒரு பேசியிருந்தேன், என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அது ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்தால் ஆர் என் ரவி தூண்டிவிடப்படுகிறார். உண்மை யார் இல்லைன்னு சொல்ல, அந்த உண்மை யார் ஓப்பனா சொல்லுவாங்க? அதே மாதிரிதான் தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரிதான் அரிஃப் முகமது கான், அதே மாதிரிதான் ஜெகதீப் தங்கர் மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து மேற்கு வங்காளத்தில் அத்தனை பிரச்சனை கொடுத்தார். இன்று அவர் துணை ஜனாதிபதி. சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறதா தகவல்கள் வெளியாயிருந்தது கேட்டிருந்தேன். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையா தேர்தல் வரைக்கும் எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாம இதுக்கு மேல திமுக அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கா சொல்லப்படுது சார்? அது உண்மையா? அப்படி அந்த மாதிரிலாம் தெரியாது, தவறான கருத்து. கொஞ்ச நாளாவே அவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சட்டிலான மாதிரி இருக்கு சார். அது காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் நரேந்திர மோடியிடம் சரணாகதி அடைந்தது, சுவாமியே சரணமையப்பா என்று. அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா? இவங்க பண்ணாங்களா? சார், நீங்க சொன்னதுனாலதான் சார் நான் கேட்கிறேன். நான் சொல்லிட்டேன், இவங்க சொல்றேன், நானு இவங்க பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க, ஆக்சுவலே இல்லையே. ஏங்க, நான் நரேந்திர மோடி மீது சந்தேகப்படுகிறேன், இன்னும் சொல்றேன். என்ன அலியன்ஸ் வந்துருச்சுங்களா? அதுதான் திமுக காரணிக்கு மேல காங்கிரஸ் காரன் கேட்கிறாங்க, டெல்லியில ஜெயராமரம் செஞ்சுட்டே கேட்கிறாரு, என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்களான்னுட்டு. உதயநிதி ஸ்டாலின் டெல்லி வந்த போது ஏன் அவர் நெருங்கலை சந்திக்காமல் சென்றார் என்று ஜெயராமரம் செஞ்சுட்டே கேட்கிறாரு. எங்க அதே உதயநிதி ஸ்டாலின் வச்சு மத்திய பிரதேசத்தை ஜெயிச்சாங்களே பாஜக, உதயநிதி ஸ்டாலின் வேண்டும் என்று பேசினாரா காங்கிரஸை தோடக்கு அடிக்க வேண்டும் என்று? அதெல்லாம் கேட்பாங்கல்ல வட இந்தியாவில. அதே கமல்நாட்டில் உதயநிதி பாஜகவிற்கு உதவி செய்திருக்கிறார், அது ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ்காரங்க சொல்வது கரெக்ட். சார், இப்ப நீங்க குறிப்பிட்டதுல இருந்து இன்னொரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, காங்கிரஸ்காரங்க திமுக மேல ஒரு விதமான கோபத்துல இருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில இணையலாமே? ஏன் தமிழகத்துல மட்டுமே இப்ப வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க? மாசம் மாசம் சம்பளம் போவதில்ல. அவர் வந்து ஒரு ஒன்னு சொன்ன ஒரே நிமிஷம், இது என்னது இது மணிமாறன், இது என்னது இது என்னோட கவர் சார். இந்த மாதிரி மாசம் மாசம் காங்கிரஸ் எம்எல்ஏ திமுக போகுது, இது உள்ள பணத்தை வச்சுட்டு. அப்ப திமுக பாஜக கூட கூட்டணி சேரலாமே? அப்ப எதுக்கு எதுக்கு ஏங்க, நேத்தி மட்டும் இந்துத்துவ அதை எதிர்த்தாங்க, அப்ப திராவிட மங்கு இருந்து ஒத்துப்பாங்களா? என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸ் விடாது. இரண்டு காரணங்கள், அவங்க மூணு சீட் கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன தோல் மேல இருக்காங்க திமுக, அவருடைய தோல் மேல காங்கிரஸ் உட்காந்துருக்குதா, சவாரி பண்றாங்க. மாசம் மாசம் அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் பணம் வருகிறது. ஏங்க, கம்யூனிஸ்டாரங்களே 15 கோடி வாங்கிட்டு சாப்பிட்டு போட்டாங்களே சார், ஆன் ரெக்கார்டு எலெக்ஷன் கமிஷன்ல திமுக எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சுங்களா அவருங்களை? மீதி எல்லா கட்சிக்கும் கொடுக்க மாட்டாங்க, என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் தெரியமறை சம்பவங்கள், அதனாலதான் அந்த கூட்டணி உடையவில்லை. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், இதே ஒரே கூட்டணி 15 வருஷமா இருக்குமான்னு. இங்க காங்கிரசுக்கு காங்கிரசுக்கு 5 சீட் குறைச்சிட்டாங்க, அந்த 5 சீட் கமலஹாசனுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேமுதிக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். எடப்பாடி பழனிசாமி இதுல ஏமாந்து போயிட்டாரு, அவருக்கு ஆழமா காலை வச்சாரு, காங்கிரஸ்காரன் வருவான்னு நினைச்சாரு, வரவே இல்லை, ஏமாத்திட்டாங்க. இதற்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி எந்த விதமான அதிரடி நடவடிக்கைகளுமே வருமான வரித்துறை கிட்ட இருந்தும் அமலாக்கத்துறை கிட்ட இருந்தும் இருக்காதோ? அப்படி கிடையாது, தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டால் அன்று முதல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துவிடும், தேர்தல் ஒருங்கியம் வந்துவிடும். ஆனால் அறிவிக்காதுன்னா அந்த 15 நாள் இனிமேல் ரைடு எல்லாம் நடத்துறது கஷ்டம். அனிமாறன், என்னை பொறுத்த மட்டில் 2024 மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால்
முதலில் ஒரு கைப்பிடித்து பார்ப்பது திமுகவை தான் இருக்கும். 2024 முழுக்களுமே அது திமுகவை தான் எதிர்த்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்ப கூட தமிழகத்தில் திமுகவை எதிர்த்துதான் அரசியல் சங்கடம் சொல்லணும். ஆனந்தம்மா, திமுக வர்சஸ் பிஜேபி ஆயிடுச்சு இல்ல இப்போ. ஆனா கள நிலவரம் அப்படி சொல்றதா யாரும் இங்க தகவல் சொல்லலையே சார். 2026-31 பார்க்கலாம். ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடி போடுகிறது உங்கள் லபியமான திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.